சாய்ஸ், உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த க்யூஆர் கோடு ஸ்கேனர், அதாவது நம்ம மேக்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம பேசும் கணிதம்னு ஒரு புத்தகம் போட்டோம். அந்த புத்தகத்தை பொறுத்தளவுக்கு அதில் வந்து ஒரு க்யூஆர் கோடு வந்து கொடுத்துருப்போம், ரைட்டா? பார் கோடுனா லைன் லைனாக இருக்கும், இதுக்கு பேர் க்யூஆர் கோடு, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி ஸ்கேன் பண்ணி டக்குன்னு வீடியோ பார்க்குறது நிறையா பேருக்கு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு சில பேர் தெரியாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ப்ளே ஸ்டோரில் போயிடுறேன். ப்ளே ஸ்டோரில் போனால் க்யூஆர் கோட் ஸ்கேனர் அப்படின்னு அடித்தோம்னா நிறைய ஆப் வந்துகிட்ருக்கா பாருங்கள், நிறைய ஆப் வந்துருக்கா. அதில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது இந்த மூணாவது ஆப். எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இதுதான் தான் இல்லை, எது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், பட் ரேட்டிங்கில் அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால அதை நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஃபஸ்ட்டு இருக்கிறத கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரைட்டா? நான் இன்ஸ்டால் பண்ணதை இது பண்ணுறேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணால் ஓப்பன் கேட்கும், அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்லுக்கிட்டே வந்துடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா, அவ்வளோ இவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதான் மேக்ஸ் புக்கு இந்த இருக்குது, ரைட்டா? இருங்கப்பா, இதான் மேக்ஸ் புக்கு இருக்குது, ரைட்டா? உங்களுக்கு இந்த மேக்ஸ் புக்கில் பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து என்னென்னா, அந்த க்யூஆர் கோட்டை போய் வச்சாலே என்ன ஆகும்னா டக்குன்னு ஸ்கேன் ஆகிரும். ஸ்கேன் ஆச்சுன்னா அந்த மேலே இருக்கிற லிங்க்கு, இதை போய் கிளிக் பண்ணோம்னா யூடியூப்பில் வீடியோ வந்து இப்படி ஓப்பன் ஆகும், ரைட்டா? உங்களுக்கு ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் பேஜில் உள்ள வீடியோ, இந்த வீடியோ இந்த பேஜ் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பேஜில் பார்க்குற க்யூஆர் கோடு வந்து உங்களுக்கு எதுனா அந்த இன்ட்ரோடக்ஷன், இந்த மேக்ஸ் புக்கில் என்னென்ன இருக்குங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு பேசிக்ஸாக இருக்கும், இதெல்லாம் பேசிக்ஸாக இருக்கும். நீங்கள் பேசிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய்ட்டு நீங்கள் வச்சு இப்படி ஒரு ஓப்பன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்காங்கவே, நான் வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே, அந்த அந்த எல்சிஎம் எஸ்சிஎஃப் இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் கொடுத்தாலே போதும், கொடுத்துட்டாலே அப்படியே பாருங்கள் வரிசையாக எல்சிஎம் எஸ்சிஎஃப் தான் வந்துருச்சா, அடுத்து என்னது எல்சிஎம் எஸ்சிஎஃப் முடிஞ்சு, அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்து வந்துருச்சா, அடுத்து என்னது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு வந்துருச்சா, அடுத்து என்னது ரேஷன் ப்ரிப்பரேஷன் வந்துருச்சா, அடுத்து பர்சன்டேஜ் அப்படி வந்துருச்சா, அப்படி லிஸ்ட் படி இருக்கும். நீங்கள் இதை என்ன பண்ணலாம்னா, ஓயாமல் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கேயாவது இருந்தால் சைடில் வந்து ஷேர் மாதிரி கொடுத்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இந்த இருக்குல்ல இப்படி ஷேர் மாதிரி கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நீங்கள் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. நம்ம தேவை புக்கு வாங்கினாங்க, புக்கு வாங்கினவங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், வீடியோ கொடுக்குறதுக்கு ஒரு சீரியல் நம்பர் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கும்போது அது ரொம்ப போய் சீரியல் நம்பர் அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சீரியல் நம்பர் அடித்தா இந்த வீடியோவில் இல்லை, நிறையா வீடியோக்கள் வரும். க்யூஆர் கோடு கொடுத்துட்டு டேரெக்டாக அங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வேலை தான், உட்காந்து வேலை பார்த்தது தான், எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். ஒன்று ரெண்டு சாப்டர் தான் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது வந்து பிடிஎஃப் வீடியோ தான், இப்போ இது வந்து எல்சிஎம் எஸ்சிஎஃப்னா இது பிடிஎஃப் வீடியோ தான். இதுலேயும் நாங்கள் என்ன பண்ணோம்னா போர்டு வீடியோலாம் அப்டேட் பண்ணலாம்னு வச்சுருக்கோம் பாருங்க. இருக்கு, அப்போ குறைவான அடுக்கு ஏ எடுத்துக்கோங்க. அடுத்து பி பாருங்க, பி பவர் 4, பி பவர் 5, பி பவர் 7, அப்போ பி பவர் 4 எடுத்துக்கலாம். சி இருக்கான்னு பாருங்க, மூணுலையும் முதல் ரெண்டு மூணுல இருக்கு, முதல் இதுல சி கிடையாது, அப்போ சி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். அழகா சூப்பரா நீங்க பார்த்துக்கலாம், பாக்குறது மூலமா என்ன ஆகும்னா நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு வளரும். அது மாதிரி இன்னொன்று விஷயம் தெரிஞ்சுக்காங்க, இந்த வீடியோக்கள்லாம் கொடுக்குறமே ஒரு எண்ணம், ஒரு எண்ணம் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டேன்னா, எஸ் சார் வீடியோக்கள்லாம் இவ்வளோ வீடியோ கொடுக்குறீங்களே, வீடியோவே பார்த்துட்டு புக்கே வாங்காமல் போயிட்டாங்கன்னா பரவாயில்ல பார்த்துட்டு போட்டோம், எப்படி பார்த்தாலும் மேக்ஸ் படித்தா படிச்சுட்டு போட்டோம், அதெல்லாம் என்ன இருக்குது. புக்குங்கிறது கையில் வாங்கி அந்த பிரிண்ட் அவுட்டாக பார்த்து அது நீங்கள் கொடுக்குற 200 ரூபா உங்களுக்கான காசு தான், அதில் பிரிண்ட் அடித்து அந்த ஒரு ஜெராக்ஸ் போட்டாலும் அவ்வளோதான் வரும், அது உங்களுக்கான காசு. இல்லை நான் வீடியோலேயே உட்காந்து எல்லாமே பார்க்குறேன், நான் நோட்டு போட்டு எழுதுறேன்னா நோட்டு போட்டு எழுதுங்க, அவ்வளோதான், இதில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கம்பல்சரின்னு எங்கேயுமே நம்ம சொல்லவே முடியாது எதுவுமே. கிடச்சிருக்கா வாய்ப்பு இருக்கா வாங்கிக்க, யூஸ் பண்ணிக்க, வீடியோ பார்க்கணும் பார்த்துக்க, அவ்வளோதான். க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் வீடியோ வந்துடும், அவ்வளோதான், சிம்பிளாக. நான் வந்து இந்த புத்தகம் வாங்குறது ஒருத்தராக இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நான் செய்ய வேண்டிய பணியை நான் செஞ்சுட்டேன், என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டேன், ரைட்டா? உங்களுக்கு உங்களுடைய வேலை என்னென்னா ஆதரவு கொடுக்குறதா, சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு நீங்கள் வந்து புக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணாலும் சரி தான், இல்லை வீடியோ மட்டும் பார்த்துக்கிறோம்னாலும் பார்த்து சப்போர்ட் பண்ணாலும் சரி தான். ஏன் சார் க்யூஆர் கோடு கொடுத்தீங்க ஓப்பன்லேயே கொடுக்கலாம்னா, எதுக்குமே இங்கே மதிப்பு இருக்க மாட்டேங்குது. ஓப்பனில் அப்படி இப்படி கொடுத்துட்டோம்னா அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிறது இல்லை. அப்போ இந்த புத்தகத்தையாவது வாங்கி அப்படியாவது வாங்கி இந்த க்யூஆர் கோடை யூஸ் பண்ணி அப்படியே அந்த வீடியோ பார்த்து மேக்ஸுக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், 25க்கு 25 வேணாம், ஒரு 22வது அடிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகட்டும் அப்படிங்கிறது தான் அந்த மேக்ஸ் புக்கில் நிறையா விஷயங்கள் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் வால்யூம் பாருங்கள், ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், வரும்போது தெரியும். அதேமாதிரி மேக்ஸ் புக்கை பொறுத்தளவுக்கு சிம்பிளிஃபிகேஷன்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், அது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் எளிமையாக இருக்கும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் போர்டு வீடியோ வேறு நடத்த சொல்லியிருக்கேன் நான் சார் உங்கள்கிட்ட. போர்டு வீடியோவில் போய் சிம்பிளிஃபிகேஷனை நம்ம புக்கில் இருக்கிற கணக்கில் அப்பப்போ ரெண்டு கணக்கு நாலு கணக்கை எடுத்து போர்டில் எடுத்து எடுத்து கொடுங்க. அதாவது புத்தகம் கொடுத்துட்டோம்னா நம்ம விடுற மாதிரிலாம் கிடையாது. அது உங்களுக்கு அங்கே வந்து நான் சொல்கிறல்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் பேசணும், ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசணும். ரைட், இந்த புக்கு படித்தேன், நல்லா இருக்கேன், நல்லா பாஸ் பண்ணிட்டேன், பரவாயில்ல, இந்த மார்க் எனக்கு மிகப்பெரிய கணிதம் எனக்கு குறையா இருக்குன்னு சும்மா நம்ம உட்காந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஆகாது. அது என்ன சொல்யூஷனோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அது புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்யூஷன், சொல்யூஷன் என்னப்பா அதுக்கு, தீர்வு என்ன அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ரைட்டாங்க, கணக்குனாலே கணக்கு பண்ணுறதுக்கு தான் கணக்கு. அதை வாங்குகிறோம், கணக்கை பண்ணுறோம், கணக்காக வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. இந்த இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா சரவண் சார், ரூபியா மேடம், வைசாலினி மேடம் அண்டு ஜெயபால் சார், பூபதி சார்னு சொல்லிட்டு எல்லாருடைய பங்களிப்பும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே உண்மையாகவே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா நெருக்கடியான சூழலில் புக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், எழுதி கொடுத்துட்டீங்க, அதை டைப்பிங் பண்ணி ப்ரெஸ்ஸுக்கு போய் அடித்து கொண்டு வந்து புக்காக சேர்க்குறது என்னோடய வேலை இருந்தாலும், இந்த வீடியோக்கள் எடுக்கிறதுக்காக உங்களை போட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாகவே ப்ரெஷரை கொடுத்துட்டேன். ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு முடிங்க முடிங்கன்னு சொல்லி ரொம்ப அதிகமான ஒர்க்கை கொடுத்துட்டேன். அதனால் இந்த 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 வேலை முடிஞ்ச பின்னாடி இதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நான் கொடுத்த ப்ரெஷர் கூட எனக்கு வந்து இப்போ சந்தோஷமாகவே இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு இந்த தம்பனையில் செட் பண்ணதெல்லாம் மாசாணி தான் செட் பண்ணான், நல்லா நீட்டாக எது உங்களை பார்த்தோன்னே தெரியணுங்கிறக்காக பாருங்கவே. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அழகாக 10, 11 அந்த 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 நம்பர்ஸ் போடுறதா இருக்கட்டும், அந்த டிசைனாக இருக்கட்டும், அது அதுதான் மைண்டு வேணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷனாக பேஜ் நம்பர் கூட பிரச்சனை வரக்கூடாது. அங்கே பாருங்கள், 237-242 அவ்வளோதான், டக்குன்னு போய் தேடக்கூடாது, ஓயாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ எங்களுடைய ஒர்க்கை நாங்கள் திருப்தியாக செஞ்சிட்டோம், நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் திருப்தியாக செஞ்சு வேலைக்கு போனால் சந்தோஷம்தான். ரைட்டாங்க, தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ. திரும்பவரோட சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, தெரியும் தெரியலனா பக்கத்தில் இருக்கிறவங்க யார்ட்டே கேளுங்க, கேட்டால் சொல்லிக் கொடுப்பாங்க. கியூஆர் கோடு ஸ்கேனர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். ரைட்டாங்க, மிக நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ டுவல், தேங்க்யூ.